நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை செயலாளருக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நீங்கள் இன்னும் அரசு வேலையினுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. தினசரி வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலில் ஷேர் பண்ணுறோம். விருப்பம் வந்தால் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அந்த மாதிரி பல்வேறு வகையான பணியிடங்கள் இருக்கதாக அறிவிச்சிருக்காங்க. கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ அல்லது ஐடிஐ பிஇ இந்த மாதிரியான பிரிவுகளை கன்சன்ட்ரேட்ல நீங்கள் படிச்சிருக்கணும் சரிங்களா. இந்த வேலைவாய்ப்பிற்கு உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் அந்த வேலைவாய்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரொம்ப சிம்பிளாகவே அப்ளை பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த வேலைவாய்ப்பிற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது பற்றிய முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தது இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கா இருக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா. இல்லை மொத்தமாக ஆல்ரெடி சொன்னது போல் 17 வகையான பிரிவுகள் இருக்குது. இதில் வந்துட்டு ஒவ்வொரு பதவிகளையும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இல்லை தமிழ்நாட்டில் சென்னையிலையும் இருக்குது வேகன்சி, அதுபோல் தூத்துக்குடி இந்த மாதிரி ஒரு சில நகரங்களில் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷனுடைய டவுன்லோட் லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ முதலாவது இதில் வந்து என்னென்ன மாதிரியான பதவிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரி 1 கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 வகையான வேகன்சி, 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு லொக்கேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் எத்தனை வேகன்சி இருக்குது, எந்த கம்யூனிட்டிக்கு இருக்கிற விவரங்களை கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்த டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரி 2 இருக்குது. இதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷனில் வேகன்சி இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது, தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்களில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கம்யூனிட்டிக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விவரமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. அதில் டெக்னிக்கல் ஆஃபீஸர் 3 கொடுத்துருக்காங்க. மும்பையில் ஒரு வேகன்சி, தென் டெக்னிக்கல் ஆஃபீஸர் 4, 5, 6, 7, 8 தனித்தனியான வேகன்சி, அதற்கான லொக்கேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்த கம்யூனிட்டிக்கான வேகன்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. தென் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1-8 வரைக்கும் இருக்கக்கூடிய கேட்டகரி தான். டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து அதிகபட்சம் 30 வயசு உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இதற்கான சேலரியாக வந்துட்டு 23,000 பர் மந்த் சேலரி கிடைக்கும் ஓகேங்களா. தென் அடுத்தா பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஏன்னு சொல்லக்கூடிய போஸ்ட், அதில் கேட்டகரி 1 வேகன்சி தனித்தனியாக லொக்கேஷன் வைஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஏல கேட்டகரி 2 வந்துட்டு வேகன்சி இருக்குது. தமிழ்நாட்டில் 800 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. தென் அடுத்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்ல கேட்டகரி 3 இருக்குது. 3, 4, 5 அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக வந்துட்டு 5 விதமான கேட்டகரியில் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. இதற்கான அதிகபட்ச வயது வரமானது 25 வயது உள்ளவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான மேக்ஸிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 19,864 பர் மந்த் சேலரியாக கிடைக்கும். தென் அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிசன் ஆன் கான்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டு, இதுலேயும் கேட்டகரி 1, 2, 3, 4 4 வகையான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதற்கும் தனித்தனியான வேகன்சி இருக்குது. தமிழ்நாட்டில் கல்பாக்கத்துலேயும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைசாக்லேயும் வேகன்சி இருக்குது பக்கத்து ஸ்டேட்டில் ஓகேங்களா. இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயசு உள்ளவங்க விண்ணப்பிச்சிக்க முடியும். இதற்கான அதிகபட்ச சேலரி உங்களுக்கு பர் மந்த் 18,000 பர் மந்த் சேலரி கிடைக்கும் சரிங்களா. தென் இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு பிஇ முடிச்சிருக்கணும். பிஇயில் வந்துட்டு ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் IEEE முடிச்சிருக்கணும், ஒரு சிலர் வந்துட்டு இசிஇ முடிச்சவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஒரு சில பதவிகளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது. ஸோ எந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க கேட்டகரி வைஸாக வந்து குவாலிஃபிகேஷன் மாறுது ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்த பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோலையும் ஆல்ரெடி சொன்னது போல் ஒவ்வொரு பிரிவில் IEEE இசிஇ அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸான வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வேகன்சி இருக்குதான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்த பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிசன் சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு நீ ஐடிஐ படிச்சிருக்கணும். ஐடிஐலையும் ஒரு சில ட்ரேட் வைஸ் எலக்ட்ரானிக்ஸ் தனியாக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தனியாக இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ் படித்தவங்க இந்த மாதிரி தனித்தனியான குவாலிஃபிகேஷன் வைஸான வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. தென் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கான செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி 1:5 அப்படின்ற ரேஷியோவில் ஒரு மெரிட் லிஸ்ட் தயார் பண்ணுவாங்க. அதனுடைய அடிப்படையில் உங்களை வெரிஃபிக் அதாவது இன்டர்வியூ விர்ச்சுவல் இன்டர்வியூன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைன் பேஸ்ட் இன்டர்வியூ மாதிரி வச்சு அதனுடைய அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுவாங்க. தென் ஏஜ் லிமிட்லேருந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 ஆண்டுகள், ஓபிசிக்கு 3 ஆண்டுகளான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சில ஜெனரலான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னது போல் ஆன்லைன் தான். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று முக்கியமான விஷயம், இதுக்கு எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவை இருக்கா. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வச்சாலே போதுமானது. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கான லாஸ்ட் டேட் ஆனது 2 நவம்பர் 2020 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் இன்டர்வியூக்கான டேட் அண்ட் டைம் ஃபர்தராக அவங்க அனௌன்ஸ் பண்ணுற தகவலும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை போய் செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றின முழுமையான தகவல்கள் தமிழில் கீழே லிங்க்கில் கொடுத்துருமோ அதையும் போய்ட்டு ரெஃபர் பண்ணி பாருங்கள். எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோ நான் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.